எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் பால், ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பாதாம் மில்க். பாதாமில் நிறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ஒன்று அரைக்க போகிறோம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா, ஒரு ஜாவித்ரி, ஏலக்காய் விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொர கொரப்பாக அரைக்கணும். இந்த பவுடரை பாலில் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல், பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொருட்களை சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 100 கிராம் பாதாம் பருப்பு, 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். பாதாம் பேஸ்ட் ரெடி. இதை பாலில் சேர்க்க போகிறேன். நான் 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறேன். பால் கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. அடுப்பை குறைச்ச வச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. நான் கிட்டத்தட்ட 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சக்கரை அளவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். அரைச்ச மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். குங்குமப்பூ பால். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின பாதாம் போடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் பாலை ஆற விடுங்க. நல்லா சில் பண்ணி கூலாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான பாதாம் பால் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இதில் நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ஆரோக்கியமான ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரசிச்சு ரசிச்சு குடிங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21st May.